வணக்கம். இது யஃப்னா தமிழ் டிவியின் ஊடாக இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். குடும்பத்துடன் இணைந்தார் அஸ்னாம். கடந்த 18 மாதங்களாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த கவிஞர் அஸ்னாம் இன்று பிணையில் விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து வெலிக்கிடச் சிறையிலிருந்து வெளியே வந்து குடும்பத்தினரை சந்தித்தபோது எடுக்கப்பட்ட புகைப்படம் இவை. மன்னாருக்கு இலங்கை சீன தூதுவர் திடீர் விஜயம். வட மாகாணத்துக்கான விஜயத்தினை மேற்கொண்டுள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் இன்று மன்னார் மாவட்டத்துக்கு விஜயத்தினை மேற்கொண்டனர். யாழ்ப்பாணம் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர் சீனா சுமார் 200 மில்லியன் ரூபாய் பெறுமதியான வாழ்வாதார உதவிகள் வழங்கப்பட்ட நிலையில் மன்னார் மாவட்ட கடற்தொழிலாளர்களுக்கும் குறித்த வாழ்வாதார உதவிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றன. இதன்போது மன்னார் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட கடற்தொழிலாளர்களுக்கும் உணவுப் பொதிகள் வலைத்தொகுதிகள் வழங்கி வைத்திருக்கின்றார். மன்னார் மாவட்ட கடற்தொழில் நீதியியல் வினத்துறை திணைக்களத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அவர் இதனை வழங்கி வைத்திருக்கின்றார். கடற்தொழிலாளருக்கு வழங்கி வைத்தனர். மன்னார் மாவட்ட மீனவ அமைப்புகள் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டனர். அவருக்கு விசேட இராணுவ பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருந்தமை நினைவூட்டத்தக்கது. எந்த ஒரு தூதுவருக்கும் இதுபோன்றோ இராணுவ பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்பதும் நினைவூட்டத்தக்கதம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தவிசாளருக்கு எதிராக லிந்துலையில் போராட்டம். அக்கரப்பத்தனை பிரேசபையின் தவிசாளர் மக்களின் வரிப்பணத்தை முறைகேடாக பயன்படுத்துகின்றார் என்றும் பஸ் தரிப்பிடம் அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் வியாபார நோக்கில் கடைகளை அமைக்கின்றார் என்றும் குற்றம் சாட்டி அதற்கு எதிராக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் அக்கரப்பத்தனை பிரேசபை உறுப்பினர்களும் பிரதேச மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எனினும் இந்த குற்றச்சாட்டை அடியோடு நிராகரித்துள்ள பிரேசபையின் தவிசாளர் கதிர்ச்சேவன் மக்களுக்கு பஸ் தரிப்பிடமே அமைக்கப்படுவதாகவும் எஞ்சிய இடத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் மக்கள் நலன் கருதி கடைகள் நிர்மாணிக்கப்பட்டு வருவதாகவும் கூறியிருக்கின்றார். அக்கரப்பத்தனை பிரேசபையின் மாதாந்த அமர்வு இடம்பெற்ற வேளையில் லிந்துலை நாகேசனி உள்சபைக்கு முன்னால் பிரேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குருநாகல் வைத்தியசாலை பணிபுரிந்த மகப்பேறு மருத்துவர் டாக்டர் சாஃபி சிஹாப்தீன் மீண்டும் பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார். கட்டாய விடுமுறை வழங்கப்பட்ட காலத்துக்குரிய அவருடைய சம்பள நிலுவையும் அவருக்கு வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் சாஃபி சிஹாத்தின் 2019 ஆம் ஆண்டு மே 24 தொடக்கம் கட்டாய விடுமுறையில் அனுப்ப சுகாதார அமைச்சகம் நடவடிக்கை எடுத்திருந்தமை நினைவூட்டத்தக்கது. அடிப்படை வசதிகள் இன்றி வலி சுமந்த வாழ்க்கை வாழும் கலக தோட்ட மக்கள். கண்டி கலக மேற்பிரிவு தோட்டத்தைச் சேர்ந்த மக்கள் எவ்வித அடிப்படை வசதிகளும் அற்ற நிலையில் வாழ்கின்றனர். இந்த பிரதேசத்தில் 4 தொகுதிகள் லயன் குடியிருப்புகள் காணப்படுகின்றனர். ஒவ்வொரு தொகுதியின் இருபுறங்களிலும் 45 குடும்பங்கள் வசிக்கின்றனர். மழை காலங்களில் இந்த வீடுகளில் வசிப்பதே கடினமாகும். சேதமடைந்த தரக்கூரைகளின் வழியாக வடியும் நீரினால் மாணவர்கள் கல்வி கேட்க முடியாத அவலநிலைமை காணப்படுகின்றது. இந்த குடும்பங்கள் தனது அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்வதில் பெரும் சிரமப்படுகின்றனர். 2 வீடுகளுக்கு ஒரு கழிப்பறை என்றவாறே பயன்படுத்த வேண்டிய இக்கட்டான நிலையில் இந்த மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். வைரஸ் அச்சுறுத்தல் நிலவுவதனால் மக்கள் சுகாதார பாதுகாப்பை பேணுவது என்பது சாத்தியமற்ற ஒன்றாகவே காணப்படுகின்றது. இது தொடர்பில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கவனம் செலுத்தி தங்களுக்குரிய உட்கட்டமைப்பு வசதிகள் நிறைவேற்ற வேண்டும் என்பதே தோட்ட மக்களின் மிகப்பெரிய கோரிக்கை. வேட்டி அணிந்து சென்று நல்லூரானை வழிபட்டார் சீன தூதுவர். யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள இலங்கைக்கான சீன தூதுவர் தூதரக அதிகாரிகள் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் சென்று வழிபாடுகளில் ஈடுபட்டுள்ளார். காலை நேரம் வழிபாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்கக்கூடியதாக இருந்ததாகவும் ஆலயத்துக்கு வருகை தந்திருந்தவர் இந்து சமய முறப்படி வேட்டி அணிந்து வந்துள்ளார். சீன தூதுவரின் வருகையொட்டி நல்லூர் ஆலயச் சூழல் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதுடன் கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் தீவிரமாக்கப்பட்டிருந்தது. இலங்கையைச் சேர்ந்த சஹி லத்தீப்புக்கு வருகை பேராசிரியர் நியமனத்துடன் மேலும் 3 சர்வதேச உயர் விருதுகள். இலங்கையைச் சேர்ந்த சஹி லத்தீப்புக்கு வருகை பேராசிரியர் நியமனத்துடன் 3 உயரிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச ரீதியில் இலங்கை தாய்நாட்டுக்கு பெருமையும் சேர்த்திருக்கின்றார் லத்தீப். இலங்கை ஆயுர்வேத திணைக்களத்தின் அனுமதி 2018 ஆம் ஆண்டு ஜனாதிபதி விருது, 2020 ஆம் ஆண்டு கனடா சர்வதேச கண்டுபிடிப்புக்கான உயர் விருதுகள் பெற்ற மருந்து பசளை லத்தீப் திகழ்கின்றார். குருநாகல் மாவட்டத்தின் பிரதேசத்தைச் சேர்ந்த இளம் கண்டுபிடிப்பாளரே லத்தீப். இன்று நள்ளிரவு தொடக்கம் விலை அதிகரிக்கப்படும், எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்படும் என்று ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை.
இன்று இரவு எரிபொருள் விலை அதிகரிக்கப்படும் என்று ஊடகங்களில் வெளியான செய்தி உண்மைக்கே புறம்பானது என்று எரிசக்தி அமைச்சர் உதயகம்மன் பிள்ளை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். கேஸ் பிரச்சினை தொடர்பில் கேஸ் நிறுவன தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் மக்கள் உடனடியாக பதில் வழங்க வேண்டும். ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. கேஸ் பிரச்சினை தொடர்பில் கேஸ் நிறுவன தலைவர்களும் அதிகாரிகளும் மக்களுக்கு உடனடியாக பதில் வழங்க வேண்டும் என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அறிவித்திருக்கின்றார். கொழும்பு ஹொரண வீதியின் இலக்கம் நிர்மாணிப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா நெடுஞ்சாலை அமைச்சரும் ஆலந்தரப்பு பிரதான கொரடாவும் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. விழாவின் பின்னர் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கேஸ் பிரச்சினை தொடர்பில் கேஸ் நிறுவன தலைவர்களும் அதிகாரிகளும் மக்களுக்கு உடனடியாக பதில் வழங்க வேண்டும். தலைவர்களை தொலைபேசியூடாக தொடர்பு கொள்ள முடியாதிருப்பதாக ஊடகங்கள் வாயிலாக அறிந்தேன். மறைந்திருக்க வேண்டிய தேவை கிடையாது. அரசாங்கத்தை அபகீர்த்திக்கு உட்படுத்தாமல் மக்களுக்கு பதில் வழங்க வேண்டும். அத்தோடு இந்த கேஸ் பிரச்சினை தொடர்பாக எழும் கேள்விகளுக்கு நீங்கள் தான் பதில் வழங்க வேண்டும். ஆனால் கேஸ் பிரச்சினை வரும்போது தலைமறைவாகி விடுகின்றார்கள். மறைந்திருப்பதற்காக ஜனாதிபதி பதவி வழங்கவில்லை. பிரச்சினைகள் இல்லாத போது கருத்து கூறுவதை விடுத்து அரசாங்கத்தை அபகீர்த்தி கொள்ளாமல் பிரச்சினையை மட்டுப்படுத்துவதற்கான தீர்வுகளை வழங்க வேண்டும் என்கின்றார் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ. அமெரிக்க பிரிட்ஜி ஒருவர் தீக்காயங்களுடன் சடலமாக மீட்போம். தங்காலை பகுதியில் சுற்றுலா விடுதியொன்றிருந்து தீக்காயங்களுடன் அமெரிக்க பிரிட்ஜியொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. பெண்ணொருவர் வழங்கிய தகவலை அடுத்தே சடலம் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் அமெரிக்காவை சேர்ந்த 54 வயதான பிரிட்ஜி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். குறித்த நபர் 2014 ஆண்டு முதல் தங்காலை பகுதியில் தனது தாயுடன் தங்கியிருந்தமை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. எனினும் இந்த நபரின் தாய் கடந்த 6 காலமாக திக்வெல்ல பகுதியில் வீடொன்றில் வசித்து வருகின்றமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்த நபரும் பெண் ஒருவரும் உணவு வழங்கி வந்துள்ளதாகவும் அதற்கமைய இன்றைய தினம் உணவு வழங்கும் சந்தர்ப்பத்தில் அவர் உயிரிழந்த நிலையில் இருப்பதை அவதானித்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து உணவு வழங்க வருகிறந்த பெண் போலீசாருக்கு தகவல் வழங்கியிருக்கின்றார். இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை தங்காலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பட்ஜெட்டுக்கு ஆதரவளித்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 3 பேருக்கும் 2 வார கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளது. ரிசார்ட் பகுதி வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்த அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு 2 வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் தலைவர் ரிசாட் பதுதீன் அறிவித்திருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் கொண்டுவரப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்று கட்சியின் உயர்பீடம் கூடி முடிவெடுத்தது. இந்த முடிவு கட்சியில் நான் உட்பட மற்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது. எனினும் எமது கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான இசாக் ரஹ்மான் முசாரப் மற்றும் அலி சஃப்ரி ரஹீம் ஆகிய மூவரும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். இவ்வாறு கட்சியின் உயர்பீடம் எடுத்த தீர்மானங்களையும் யாப்பையும் மீறி வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்தமையினால் குறித்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பில் விளக்கம் அளிக்குமாறும் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் அவர்கள் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் எமது கட்சியின் யாப்பின் பிரதியொன்றையும் கேட்டனர். அதன்படி எமது கட்சியின் யாப்பின் பிரதியொன்றும் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பதில் நீதி அமைச்சராக ஜிஎல் பீரிஸ் நியமனம். அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் பதில் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி கோதபா ராஜபக்சேவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ச தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றிருந்தமை நினைவூட்டத்தக்கது. யுத்த ஞாயிறு தாக்குதல் மூலம் ஜனாதிபதி ஆட்சியை கைப்பற்றினார்கள் என்று சித்தரிக்கும் வெட்கமற்ற செயல்பாடுகளில் எதிர்கட்சியினர் ஈடுபட்டுள்ளனர் என்று பாதுகாப்பு செயலாளர் ஜெனரல் குணரத்ன அறிவித்திருக்கின்றார். உஜித்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி என்று ஜனாதிபதியை சித்தரிக்கும் வெட்கமற்ற செயல்பாடுகளில் எதிர்கட்சியில் ஈடுபட்டுள்ளதாக பாதுகாப்பு செயலாளர் ஓய்வெற்ற ஜெனரல் கமால் குணரத்ன அறிவித்திருக்கின்றார். அதேவேளை சஹரன் ஹாசிமிக்கு அரசாங்கம் சம்பளம் வழங்கியதாகவும் தெரிவிக்கப்படுவதை பாதுகாப்பு செயலாளர் முற்றாக நிராகரித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஜனாதிபதி உஜித்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் சூத்திரதாரி என்று சித்தரிப்பதற்கு எதிர்கட்சியினர் முயற்சிக்கிறார். இந்த தாக்குதல் மூலம் சதி முயற்சியை மேற்கொண்டு ஜனாதிபதி ஆட்சியை பற்றியுள்ளார் என்றும் அச்சத்தை ஏற்படுத்துவதன் மூலம் எதிர்கட்சியின் அரசியல் லாபம் தேட முயல்கின்றனர். உஜித்த ஞாயிறு குண்டு தாக்குதல் ஒரு துன்பகரமான செயலாகும். குண்டு வெடிப்புகள் எந்த கட்சி விதங்களுமின்றி அனைவரும்
பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அதனால் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக இவரும் குண்டு வெடிப்புகளை நடத்த போவதில்லை. உயிர்த்தஞாயிறு குண்டு தாக்குதல் நன்கு திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டது ஒன்றாகும். அது தொடர்பில் பெருமளவானோர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதுடன் சிலர் விடுதலை செய்யப்பட்டு மேலும் பலர் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருவதாக மேலும் அவர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா அரசாங்கம் தப்லீக் ஜமாத்தை தடை செய்துள்ளமை வரவேற்கத்தக்கது என்று ஞானதீரர் வலியுறுத்தியிருக்கின்றார். உலகளாவிய ரீதியில் வியாபித்துள்ள இஸ்லாமிய அடிப்படைவாதத்தின் விளைவுகளை பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் தற்பொழுது உணர்ந்து கொண்டிருப்பதுடன் தவறுகளையும் திருத்திக் கொள்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக ஞானதீரர் குறிப்பிட்டுள்ளார். சவுதி அரேபிய அரசாங்கம் தப்லீக் ஜமாத் அமைப்பை தடை செய்துள்ளமை வரவேற்கத்தக்கது. இந்த நிலையில் இலங்கை இஸ்லாமிய அடிப்படைவாதம் வலுப்பெறுவதற்கு பிரதான காரணியாக உள்ள தப்லீக் ஜமாத் அமைப்பை தடை செய்வது குறித்து அரசாங்கம் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று பொதுவிலசன் அமைப்பின் பொதுச்செயலாளர் ஞானதீரர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார். April 21 குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் மெல்கம் ரஞ்சித் கர்தினல் ஆண்டகி உட்பட தரப்பினர் தற்பொழுது முன்வைக்கும் கருத்துக்களை முற்றிலும் தவறானவை. April 21 குண்டு தாக்குதல் சம்பவத்தின் உண்மையான காரணி அடிப்படைவாதிகள் நோக்கம் உட்பட காரணிகள் ஆரம்பத்திலிருந்தே குறிப்பிட்டிருக்கின்றேன். உலகளாவிய ரீதியில் வியாபித்திருக்கும் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் விளைவுகள் பெரும்பாலான இஸ்லாமிய நாடுகள் தற்பொழுது உணர்ந்து கொண்டுள்ளதாகவும் இஸ்லாமிய அடிப்படைவாதம் தொடர்பில் சவுதி அரேபியா இளவரசர் சல்மான் கடந்த வாரம் முன்னெடுத்த தீர்மானம் வரவேற்கத்தக்கது என்றும் சவுதி அரேபியாவில் செயற்படும் தப்லீக் ஜமாத் அமைப்பு தவா என்ற எண்ணக்கருவை கொண்டு அமைப்புகளும் தடை செய்யப்பட்டுள்ளதாக ஞானதீரர் குறிப்பிட்டுள்ளார். கிண்ணியாவுக்கு விஜயம் செய்த ஹாக்கீம் அவர் படகு விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறியிருக்கின்றார். திருகோணமலை மாவட்டத்துக்கு விஜயம் செய்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹாக்கீம் அவர்கள் கொய்சாங்கேணி படகு பாதை விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினரை சந்தித்து கலந்துரையாடியிருக்கின்றார். கிண்ணியா பிரேசபைக்கு உட்பட்ட குறிஞ்சா கேணிக்கும் கிண்ணியா நகரசபைக்கு உட்பட்ட பெரியாற்று முனைக்கும் இந்த விஜயத்தினை மேற்கொண்டிருந்தார். இதன்போது முன்னாள் கிண்ணியா நகரசபை தலைவர் மஃப்ரூப் அவர்களும் உடனிருந்தார். ஆற்றில் குதித்த பாடசாலை மாணவி பாய்ந்து ஓடிய காதலன் ஒரு வாரமாக ஆற்றில் தேடுதல் இன்று வரை தகவல் இல்லை. கண்டி பிரதேசத்தில் நடந்த சம்பவம் கடந்த 9ஆம் தேதி காணாமல் போயுள்ள அவரது பெற்றோரால் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து மாணவியின் காதல் என்ற சந்தேகத்தின் பேரில் 20 வயதுடைய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். கண்டையில் உள்ள பிரபல பெண்கள் பாடசாலை ஒன்றில் தரம் 11 கல்வி கேட்கும் மாணவியே இவ்வாறு ஆற்றில் குதித்திருக்கின்றார். தென்னங்கொம்பர பிரதேசத்தினைச் சேர்ந்த 15 வயதான மாணவி பேராதனை பாலத்திற்கு அருகில் மகாவலி ஆற்றில் குதித்ததாகவும் அச்சம் காரணமாக நடந்த சம்பவத்தை யாரிடமும் கூறாமல் தனது வீட்டுக்கு சென்றதாக கைது செய்யப்பட்ட இளைஞர் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். அவர் வாக்குமூலத்தை தொடர்ந்து மகாவலி ஆற்றில் தேடுதல் முன்னெடுக்கப்பட்ட போதும் மாணவி தொடர்பில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை. கடந்த 9ஆம் தேதி மதியம் 2:30 குறிப்பிட்ட மாணவி அவரின் தந்தையை காரில் அழைத்துச் சென்றுள்ளார். மாணவி பாடசாலையை விட்டு வெளியே வருவது சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியிருக்கின்றது. குறித்த மாணவி பேராதனை பல்கலைக்கழகத்தை அண்டியுள்ள பாலத்தில் காதலனை சந்திப்பதற்காக பாடசாலைக்கு வெளியே வந்துள்ளார். இதன்போது காதலனின் தொலைபேசிக்கு மற்றொரு பெண் அனுப்பிய சில குறுஞ்செய்திகளை பார்த்து அவள் பாலத்திலிருந்து குதித்தாள் என்றார். இளைஞன் போலீசாரிடம் வாக்குமூலம் வழங்கியிருக்கின்றார். இதையடுத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இளைஞன் விளக்கமறில் வைக்கப்பட்டிருப்பதுடன் பேராதனை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரசோதகர் விஜித தலைமையில் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இன்னும் 3 ஆண்டுகளுக்கு இந்த ஜனாதிபதி ஆட்சியில் இருப்பார் என்றாலும் இன்னும் 1 மாதம் மட்டுமே ஆட்சியில் இருப்பேன் என்ற நிலைப்பாட்டில் தீர்மானம் எடுக்கின்றார். உலக வல்லரசுகள் பலமான அரசியல் உடன்படிக்கைகளை நிதி உடன்படிக்கைகளையும் வைத்துக்கொண்டு எமது தேசிய வளங்களை மட்டுமல்லாது பலசக்தி மூலதன வளங்களையும் கப்பற்ற நோக்கில் எமது பலவீனமான வீழ்ச்சியை கண்டுள்ள ராட்சியத்தை கப்பற்ற நினைப்பதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சம்பிக்கரணவக்க குற்றம் சுமத்தியிருக்கின்றார். வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை நிலையில் நாட்டில் இறுதி காலாண்டு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு இலங்கையின் பொருளாதாரத்துக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பது தெளிவாக வெளிப்படுத்தப்படுகின்றது. தேசிய நிதி வெளிநாட்டு கையிருப்பு பற்றாக்குறை என்பன பாரிய சூறாவளியாக இலங்கையை தாக்கும். இவ்வாறையில் அடுத்த ஆண்டு முதல் காலாண்டு தீர்மானம் மிக்கதாகும். 2022 $7,000 மில்லியன் கடன்களை இலங்கை செலுத்த வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக ஐரோப்பா தப்பிச் செல்ல முயன்றவர் கைது. கட்டுநாயக்கா சர்வதேச விமான நிலையம் ஊடாக ஐரோப்பிய நாடுக்கு செல்ல
முற்பட்டவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலியான ஆவணங்கள் ஊடாக தயாரிக்கப்பட்ட கடமைச்சீட்டுகளை பயன்படுத்தி பிரான்ஸ் ஊடாக ஜெர்மனி மெக்சிகோவுக்கு தப்பிச் செல்ல முயன்றவரே கைது செய்யப்பட்டுள்ளார். பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரும் கியூபாவைச் சேர்ந்த மூவரும் கட்டுநாயக்கா சர்வதேச விமானத்தின் வெளியேறும் பகுதியிலுள்ள குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட கியூபா பிரஜைகள் மூவரும் இலங்கைக்கு வந்து இலங்கிருந்து மெக்சிகோ சென்று குடியுரிமை பெற்றுக்கொள்ள திட்டமிடப்பட்டிருப்பதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. நன்றி.